ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிதா விலாக். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்பெஷலான வித்தியாசமான கர்நாடகா ஸ்பெஷல் உப்மா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரவைக்கு பேர் பார்த்தீங்கன்னா பன்சி ரவா அப்படின்னு சொல்கிறாங்க. பெங்களூர் கர்நாடகா சைடு பார்த்தீங்கன்னா இந்த பன்சி ரவாவை வச்சு தான் அதிகளவு உப்மா செஞ்சு சாப்பிட்றாங்க. நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பன்சி ரவா எடுத்திருக்கேன். நாங்கள் ரெண்டு பேர் அப்படின்றனால இந்த அளவு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ரவையை விட இந்த ரவை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. கலர் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலர்லேயும் இருந்தது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா குருண அரிசி மாதிரியே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், குருண அரிசி மாதிரியே இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது தொடும்போது. நானும் இந்த டிஷ்ஷை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம பன்சி ரவாவை வச்சு உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பன்சி ரவாக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் கேரட் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதுதான் இந்த பன்சி ரவா உப்மாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரவையை வறுக்கிறதுக்கு ஒரு பேன் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பன்சி ரவாவை வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா கருகிடும். ரவையை போட்டதுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லைட் எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது. வறுக்கும் போதே நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து சூடாகட்டும். இப்போ ஒரு பேன் வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கி விடலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயத்தில் உப்பு சேர்த்தனால இப்போ காய்கறிக்கு நான் உப்பு சேர்க்கலை, அதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே கிளாஸ்லேயே சேர்த்துக்கணும். இப்போ நான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஆவி வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க பன்சி ரவாவை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரவா வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம், ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா திறந்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. அடி பிடிக்கவே இல்லை எனக்கு. கரெக்டான அளவுக்குல எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரவையும் பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடுச்சு. இப்போ இந்த சூப்பரான டிஷ்ஷை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ டேஸ்டான சூப்பரான பன்சி ரவா உப்மா ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னி இந்த ரவா உப்மா, பன்சி ரவா உப்மா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.